நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும் தெரிவித்துள்ளார். பலியானோரின் சடலங்கள் விரைவில் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த 15 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தனர். பொக்காரா, மக்வான்பூர் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்த அவர்கள் நேற்றிரவு டாமனில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். நேபாளத்தில் கடும் குளிர் நிலவுவதால் அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இவர்கள் தங்கியிருந்த அறையில் ஹீட்டர் பொருத்தப்பட்டிருந்தது. அப்போது அதிலிருந்து நச்சுவாயு கசிந்ததில் 8 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 8 பேரும் உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இந்த சம்பவம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு உடனடியாக கடிதம் எழுதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனிடையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட ஜெய்சங்கர் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 15 பேரில் 8 பேர் உயிரிழந்துவிட்டதை உறுதிப்படுத்தினார். அவர்களின் மறைவு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த அமைச்சர் 8 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தாயகம் கொண்டுவரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார். காத்மாண்டுவில் உள்ள ஹெம்ஸ் மருத்துவமனையில் இதற்காக ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அங்குள்ள எஞ்சிய பயணிகளையும் பத்திரமாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தாா்.